ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ സൗന്ദര്യലഹരി ശ്ലോകം 6. ശ്രീ ഹിമഗിരി സുധായൈ നമഃ. ദമ്പതികൾക്കുൾ പ്രേമയ് ഏർപ്പെട ദമ്പത്യോഹോ പ്രേമമൈത്രി സിദ്ധ്യർത്ഥം ഇന്ന ശ്ലോകത്തെ സൊല്ലണം. ഇന്ന ശ്ലോകം ദേവിയൻ കടൈക്കൺ കരുണയെ പറ്റി സൊല്ലത്. ധനുഷ് പൗഷ്പം മൗർവി മധുകരമയി പഞ്ച വിഷികാഹ വസന്ത സാമന്തോ മലയമരുദായോ ധനരഥ തഥാപ്യേക സർവം ഹിമഗിരിസുതേ കാമപി കൃപാം അപാംഗാതേ ലബ്ധ്വാ ജഗദിദ മണംഗോ വിജയതെ. ധനുഃ പൗഷ്പം മൗർവീ മധുകരമയീ പഞ്ചവിഷികാഃ വസന്ത സാമന്തോ മലയമരുദായോ ധനരഥ തഥാപ്യേക സർവം ഹിമഗിരിസുതേ കാമപി കൃപാം അപാംഗാതേ ലബ്ധ്വാ ജഗദിദ മണംഗോ വിജയതേ. ധനുഃ പൗഷ്പം മൗർവീ മധുകരമയീ പഞ്ചവിഷികാഃ വസന്ത സാമന്തോ മലയമരുദായോ ധനരഥ തഥാപ്യേക സർവം ഹിമഗിരിസുതേ കാമപി കൃപാം അപാംഗാതേ ലബ്ധ്വാ ജഗദിദ മണംഗോ വിജയതേ. ഇന്ന ശ്ലോകത്തോട് പൊരുൾ, மன்மதன் அந்த தேவியோட பாத கமலத்தை வணங்கி தன் அழகான உருவம் பெற்று எல்லா முனிவர்களோட மனதையும் கலங்க செய்தான்னு பார்த்தோம். அந்த மன்மதனோட வில் எப்படி எதால் ஆனது? அவனுக்கு புஷ்பம் தான் வில், அதாவது அவனோட வில் பூக்களால ஆனது. வண்டுகள் வரிசையா இருந்து நான் கயிறா இருக்கு, வில் இருந்தா அம்பு இருக்குமே. பஞ்ச விஷிக்காக பூக்கள் தான் அந்த அஞ்சு அம்புகளா பாணங்களா இங்க இருக்கு. மலையமாருதம்ன்ற தென்றல் தான் அவனுடைய போருக்குரிய ரதம், அதாவது வசந்த ருத்துன்ற இளவேநீர் காலத்துல தென்றல் காற்றான ரதத்துல அந்த வில் அம்புகளோட வந்து ஜெயிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாமே நிலையில்லாதவை, வலுவில்லாதவை. அப்படி இருந்தும் உடல் இல்லாத மன்மதன் உன்னோட கடைக்கன் பார்வையில கிடைச்ச அருளால தனிச்சு நின்னு இந்த உலகத்தையே ஜெயிக்கிறான், வெற்றி கொள்றான். அதுபோல அனைவரும் வெற்றி கொள்ள உன்னுடைய கடைக்கன் பார்வையால அருளம்மா அப்படின்னு சொல்லி பகவத்பாதாள் இந்த ஸ்லோகத்துல சொல்றா. தனுஃ பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விஷிகாஹ வசந்த சாமந்தோ மலையமருதாயோ தனரதஹ ததாப்யேக சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்காதே லப்த்வா ஜகதித மணங்கோ விஜயதே. ஜப்பமுறையும் பலனும். காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்கார்ந்து 21 நாட்கள் தினந்தோறும் 500 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும், புத்திர சந்ததியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் கரும்பு. ஸ்ரீ ஹிமகிரி சுதாயை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரம்.